அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜனவரி 1, 2 மற்றும் 3 ஆகிய மூன்று நாட்களுக்கான தினசரி நடப்பு நிகழ்வு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புவது என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த குரூப் 1 எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ வெறுமே வந்து டைரக்டா வந்து கொஸ்டின்ஸ் ஒரு சில இது கேட்டிருந்தாலும் சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப வந்து டீப்பா போய் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து கொஷின்ஸ் மட்டும் படிக்காமல் அந்த கொஷின்ஸ் சம்மந்தமாக வேறு எந்தெந்த மாதிரி எல்லாமே வந்து டிஎன்பிசியில் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் வந்து கொஷின் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் ஒரு சில இம்பார்ட்டண்ட் கூடுதல் தகவல் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து ஓகே. ஸோ புது தகவல் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, தமிழ்நாடு திருமணங்கள் பதிவுச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஸோ எப்போது தமிழ்நாடு திருமணங்கள் பதிவுச் சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னா 2009. ஓகேங்களா? ஸோ இந்த சட்டத்தில் சமீபத்தில் திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, இது நாள் வரை மணமகன் அல்லது மகனமகள் அவங்க சொந்த ஊரில் வந்து தான் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அந்த சொந்த ஊரில் இருக்கிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதா இருந்தது. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க வேற ஒரு ஊரில் வசிச்சுட்டு இருந்தாலும் அங்கே கூட போய் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதில் வந்து திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து ரெண்டாவது, இந்தியா டேசாம் ஆண்டு வரை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமில்லா உறுப்பினராக இருக்கும். அதாவது யுனைடெட் நேஷனோட செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா வந்து 2021 ஜனவரியில் வந்து நிரந்தரமில்லா உறுப்பினராக வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 2 ஆண்டுகள். அதாவது 2022 டிசம்பர் வரை வந்து இந்தியா இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமில்லாத உறுப்பினராக வந்து இருக்கும். ஸோ இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை பொறுத்தளவு இதில் நிரந்தர உறுப்பினர் நாடுகளாக பார்த்தோம் அப்படின்னா 5 நாடு வந்து இருக்குது. ஓகேங்களா? மீதி 10 நாடுகள் வந்து நிரந்தரமில்லாத உறுப்பு நாடுகள். ஸோ இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1945. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்தியா எத்தனாவது முறையாக இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இதோடு சேர்த்து 8 முறை. ஓகேங்களா? ஸோ 8வது டைமாக நிரந்தரமில்லாத உறுப்பினராக இந்தியா வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து 3வது, திப்ரு சைக்கோவா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அதாவது திப்ரு சைக்கோவா தேசிய பூங்கா வந்து எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அசாம். ஓகேங்களா? ஸோ சமீபத்தில் அசாம் அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேசிய பூங்கா எல்லைக்குள்ளே வசிச்சுட்டு இருக்கிற 10,000 மக்களை வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து குடியமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அடுத்து 4வது, பிரதமர் மோடி அவர்கள் எங்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட அடிக்கல் நாட்டினார்? அதாவது சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு இடத்துல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறக்காண்டி அடிக்கல் வந்து நாட்டியிருக்காரு. அந்த இடம் எது அப்படின்னா ராஜ்கோட். ஓகேங்களா? ஸோ குஜராத் மாநிலத்தில் இருக்கிற ராஜ்கோட்டில் தான் வந்து புதுசாக எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க. அடுத்து 5வது, சமீபத்தில் எந்த நாட்டின் தேசிய கீதத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? அதாவது ஒரு நாட்டோட தேசிய கீதத்தில் வந்து திருத்தம் மேற்கொள்றதா அந்த நாட்டோட பிரதமர் வந்து சொல்லியிருந்தாங்க. எந்த நாடு அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பழங்குடியினருக்கு வந்து அவங்களையும் வந்து கொஞ்சம் இது பண்ணுறக்காண்டி அந்த நாட்டோட தேசிய கீதத்தில் மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 6வது, டேசாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்தியா பாகிஸ்தான் அணு ஆயுத தகவலை பகிர்ந்து கொண்டன. அதாவது ஒவ்வொரு வருடமும் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களிடம் உள்ள அணு ஆயுத தகவலை வந்து பகிர்ந்து கொள்ளுவாங்க. ஸோ அது வந்து எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அப்படின்னா 1988. ஓகேங்களா? ஸோ 1988 இந்த 2 நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தை வந்து ஏற்படுத்தினாங்க. அதன்படி 1992 இருந்து தான், ஓகேங்களா, ஸோ 1992 இருந்து தான் வந்து இந்த தகவலை வந்து பரிமாறிக்கிறாங்க. ஆனால் வந்து ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது வந்து 1988. ஸோ இந்த மாதிரி முக்கியமான
ஒப்பந்தங்கள், ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்கும் அண்டை நாடுகளுக்கும் இடைப்பட்ட முக்கியமான ஒப்பந்தங்கள் வந்து ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பொலிட்டிக்கல் அப்படிங்கிறதுல பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் மறக்காமல் பாருங்கள். அடுத்து ஏழாவது, 2020 தாதா சாஹேப் பால்கே விருது வென்ற திரைப்படம் எது? அதாவது எந்த படத்துக்கு வந்து தாதா சாஹேப் பால்கே விருது வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, டூலெட், ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், தாதா சாஹேப் பால்கே இவர் யார் அப்படின்னா, இவர் தான் வந்து இந்திய சினிமாவோட தந்தை என அழைக்கப்படுறவர், ஓகேங்களா? ஸோ முதல் மோஷன் படத்தை வந்து எடுத்தவர் யார் அப்படின்னா வந்து இந்த தாதா சாஹேப் பால்கே அவர்கள் தான். 1913 வந்து எடுத்திருப்பார். ஸோ இவர் எடுத்து படம் எடுத்து 100 வருடமான 2013 தான் வந்து இந்திய சினிமாவோட 100 ஆண்டு விழாவாக வந்து கொண்டாடப்பட்டது. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், தமிழ்நாட்டில் வந்து அம்மா ஜெயலலிதா அவங்க பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய விழாவே எடுத்து நடத்துனாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்களுமே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த விருது வந்து கலந்துக்கிட்டாங்க. அடுத்து எட்டாவது, டேசாம் ஆண்டிற்குள் குடிசை பகுதிகள் இல்லாத தமிழகம் உருவாக்க அரசு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ சமீபத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா, பிரதமர் அவர்கள் வந்து 6 இந்தியாவில் 6 இடத்துல வந்து இந்த வீடு இதை வந்து ஓப்பன் அடிக்கல் நாட்டினாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டை வந்து இந்த வருஷத்துக்குள்ளே குடிசை இல்லாத பகுதியாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயித்திருக்கு. ஸோ எந்த ஆண்டுக்குள்ளே அப்படின்னா, ஆப்ஷன் பி, 2023. அதாவது தமிழ்நாடு விஷன் 2023 அப்படின்னு சொல்லிட்டு 2011 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த புக்கில் வந்து தமிழ்நாடு வந்து 2023 குடிசை இல்லாத பகுதியாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 9வது, ஆசியாவின் பெரும் பணக்காரர் யார்? ஸோ யார் அப்படின்னா, சாங் ஷான்சன், ஓகேங்களா? ஸோ முகேஷ் அம்பானிகிட்ட இருந்து இவர் வந்து இப்போ வந்து அந்த பதவியை வந்து தட்டி பறிச்சிட்டாரு. ஸோ இவர் தான் இப்போ வந்து ஆசியாவோட பெரும் பணக்காரர், சான் ஷாங்ஷன். அடுத்து 10வது, டிசம்பர் 2020 மாதத்தில் வசூலான ஜிஎஸ்டி வரியின் அளவு என்ன? அதாவது டிசம்பர் 2020 எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டி மூலமாக வந்து வரி வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 1.15 லட்சம், ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி அமல்படுத்தினதில் இருந்து இதுதான் வந்து மேக்ஸிமம், ஓகேங்களா? ஸோ 1.15 லட்சம் கோடி, இங்கே வந்து சாரி கோடி வந்து இது பண்ணிட்டேன், 1 லட்சம் கோடி அளவு பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ்டி வந்து வரி வசூல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஜிஎஸ்டி பொறுத்தளவு இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா, July 1, 2017, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, July 1, 2017. அடுத்து 11, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் பிறந்த நாள் என்ன? அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களோட பிறந்தநாள் எப்போ அப்படின்னா, January 3, ஓகேங்களா? ஸோ January 3 1760 தான் வந்து இவர் வந்து பிறக்கிறாரு. அதே மாதிரி இவர் மறைந்த டேட் பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்டோபர் 16, 1799, ஓகேங்களா? எங்கே இறக்கிறார் அப்படின்னா, கயத்தாரில் இருக்கிறாரு. பிறந்தது வந்து பாஞ்சாலங்குறிஞ்சி. அடுத்து 12, உலக அளவில் எந்த நகரத்தில் அதிக அளவில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது? ஸோ சமீபத்தில் ஒரு சர்வே வந்து வெளியிடுறாங்க. அதாவது உலகில் எந்த நகரத்தில் வந்து சிசிடிவி கேமரா வந்து அதிக அளவில் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு சதுர கிலோமீட்டரில் இத்தனை சிசிடிவி கேமரா அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற நகரம் எது அப்படின்னா, சென்னை, ஓகேங்களா? சென்னையில் தான் வந்து அதிக அளவிலான சிசிடிவி கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்து 13வது, பிஹெச் பாண்டியன் அவர்களின் மணிமண்டபம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? அதாவது தமிழ்நாட்டோட தமிழ்நாடு சட்டப்பேரவையோட சபாநாயகராக இருந்த பிஹெச் பாண்டியன் அவர்கள் வந்து சென்றாண்டு வந்து மறைந்தார். அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மணிமண்டபம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அவருடைய மணிமண்டபம் சமீபத்தில் திறக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா, திருநெல்வேலியில், ஓகேங்களா? ஸோ இவர் பிஹெச் பாண்டியன் வந்து ஒரு சபாநாயகராக வந்து 1985 இருந்து 1989 வரை வந்து இருந்தார், ஓகேங்களா?
இவர் சபாநாயகராக இருந்தப்போதான் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை எரித்ததற்காக ஒரு 10 எம்எல்ஏக்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அப்போ இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ரொம்ப வந்து பேசப்பட்டது. என்ன அப்படின்னா, சபாநாயகருக்கு வந்து வானளவிலான அதிகாரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இது நாள் வரையும் வந்து மற்ற இவங்க வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு சபாநாயகரும். அடுத்து 14வது, முதன் முதலில் சியாச்சின் சிகரத்தினை அடைந்தவர் யார்? அதாவது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஸோ ஜம்மு காஷ்மீர் அந்த இதில் லடாக்கில் இருக்கிற மிக உயர்ந்த சிகரம் தான் வந்து சியாச்சின். ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இராணுவம், இந்திய இராணுவம் வந்து அங்கே வந்து இருக்குது. அந்த சியாச்சின் சிகரத்தினை அடைந்த முதல் நபர் யார் அப்படின்னா, கர்னல் நரேந்திர ஃபுல்குமார். ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து இந்த சியாச்சின் சிகரத்தை வந்து அடைஞ்சார். சமீபத்தில் இவர் வந்து மறைந்துட்டார். ஓகேங்களா? ஸோ அந்த சியாச்சின் சிகரத்தில் இருக்கிற இந்திய படைத்தளத்திற்கு பெயர் என்ன அப்படின்னா, குமார் படைத்தளம். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம், குமார் படைத்தளம். அடுத்து 15வது, அழகர் கோயில் என்ற நூலை எழுதியவர் யார்? அதாவது அழகர் கோயில் அப்படிங்கிற நூலை வந்து எழுதினவர் யார் அப்படின்னா, தோ பரமசிவன். ஓகேங்களா? ஸோ தோப்பா அப்படின்னு சொல்லி வந்து ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவோம். ஸோ சமீபத்தில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இவர் வந்து மறைந்துட்டார். ஓகேங்களா? மிகப்பெரிய தமிழ் அறிஞர், இவர் வந்து மறைந்துட்டார். ஸோ இவர் எழுதின முக்கியமான நூல் தான் வந்து அழகர் கோவில் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎன்பிசி குரூப் ஒன்ல கேட்டிருந்தாங்க, வேல்பாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான தமிழ் அறிஞர்கள் வந்து இறக்கும் போதோ, இல்லை அது உங்களுக்கு வெளியிட நூலை பற்றி டிஎன்பிசியில் வந்து யூனிட் 8 வந்து எக்ஸாம், அதாவது யூனிட் 8 இருந்து கொஷின்ஸ் கேட்கறக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அறிஞர்கள் பற்றின புக்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே வந்து முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ.